வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் உங்க மகேந்திரன். 1977 பாரிஸில் கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்க, ஆட் நம்பரில் முடிகிற மாதிரியான நம்பர் பிளேட் கொண்ட வண்டிங்க ஒரு நாள் ரோட்டில் போய்க்கலாம், இன்னொரு நாள் ஈவன் நம்பரில் முடிகிற மாதிரியான நம்பர் பிளேட் கொண்ட வண்டிங்க போய்க்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல் போடுறாங்க. இதில் டெய்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. அதில் போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது, ஜீரோவில் முடிகிற மாதிரியான நம்பர் பிளேட் கொண்ட வண்டிங்கில் தடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கன்ஃபியூஷனால் அவங்க எல்லா நாளுமே ஜீரோ நம்பர் பிளேட் கொண்ட வண்டிகளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஜீரோ ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்றத கன்ஃபியூஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ ஜீரோ ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஜீரோ ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டீஜர்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டீஜர்ன்றது மேக்ஸில் இருக்கிற நம்பர்ஸில் டெசிமல் இல்லாத முழு நம்பர், அதாவது தசம எண்கள் இல்லாத எல்லா முழு எண்களையுமே இன்டீஜர்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், அந்த லிஸ்ட்டில் ஜீரோவும் இருக்கும். உதாரணத்துக்கு -3, -2, -1, 0, 1, 2, 3 நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவ் சைடும் இந்த இன்டீஜர் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஈவன் நம்பர்னா என்ன ஆட் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு முழு நம்பரை ரெண்டால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ வரணும், அதோட ஆன்சர் டெசிமலில் வராமல் இன்னொரு முழு எண்ணாக வரணும். அதைத்தான் நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு முழு நம்பரை ரெண்டால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் டெசிமலில் வந்தால் அதை ஆட் நம்பர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டை ரெண்டால் டிவைட் பண்ணால் ஆன்சர் ஒன்று வரும், ரிமைண்டர் ஜீரோ வரும். ஸோ ரெண்டை ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். பட் அதுவே ஒன்று ரெண்டால் டிவைட் பண்ணால் 0.5 டெசிமலில் வரும். ஸோ ஒன்று ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 போயிட்டே இருக்கும். ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் டெஃபினேஷன் படி ஜீரோ ஈவன் நம்பரா ஆட் நம்பரானு பார்க்கலாம். அதை செக் பண்ண ஜீரோவை ரெண்டால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஜீரோவை ரெண்டால் டிவைட் பண்ணால் ஆன்சர் ஜீரோ தான் வரும், அதோட ரிமைண்டர் கூட பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும். இது நமக்கு நல்லாவே தெரியும். பட் வந்த ஆன்சர் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முழு நம்பர், அதாவது இன்டீஜர். ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா ஜீரோ ஒரு ஈவன் நம்பர் தான், ஆட் நம்பர் கிடையாது. ஏன்னா ஜீரோவை ரெண்டாலே டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் ஒரு முழு நம்பர், அதே மாதிரி வந்த ரிமைண்டர் ஜீரோ. இந்த மாதிரி வந்தால் அந்த நம்பரை நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டெஃபினேஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ ஜீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவன் நம்பர். இது சரியான்னு பார்க்க இன்னொரு லாஜிக் கூட இருக்குது. நம்ம மேக்ஸில் நல்லாவே படிச்சிருப்போம், ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் கூட்டுறோம், கழிக்கிறோம், பெருக்கிறோம், இல்லைனா வகுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக வரும், அப்படி இல்லைனா ஆட் நம்பராக வரும். ஸோ அப்படி பார்த்தா ஈவன் நம்பரையும் ஈவன் நம்பரையும் கூட்டுறோம் கழிக்கிறோன்னா ஈவன் நம்பர் வரும், ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் கூட்டுறோம் கழிக்கிறோன்னா ஈவன் நம்பர் தான் வரும், ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் கூட்டுறோம் கழிக்கிறோன்னா ஆட் நம்பர் வரும், ஈவன் நம்பரையும் ஈவன் நம்பரையும் பெருக்கிறோன்னா ஈவன் நம்பர் வரும், ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் பெருக்கிறோன்னா ஈவன் நம்பர் வரும், ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் பெருக்கிறோன்னா ஆட் நம்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு அவ்வளோ அழகாக பொருந்தாது. ஏன்னா டிவிஷனில் ரெண்டு நம்பரை வகுத்தா அது முழு நம்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ டிவிஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வர ஆன்சரு ஈவனா ஆடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ன்றது முழு நம்பருக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டிவிஷனுக்கு இது வந்து பொருந்தாது. நாம் முன்ன சொன்ன லாஜிக் படி ஜீரோவை வச்சு அந்த 6 ரிலேஷன்லையும் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஜீரோ ஒரு ஈவன் நம்பர், எங்கெங்கெல்லாம் அந்த ரிலேஷனில் ஈவன் நம்பர் இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம ஜீரோ அப்ளை பண்ணால் அந்த ரிலேஷன் கரெக்டாக பொருந்தணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவை இன்னொரு ஜீரோவோட கூட்டுறோம் கழிக்கிறோம் அப்படின்னா ஜீரோ வரும், ஜீரோவை இன்னொரு ஆட் நம்பர் கூட கூட்டுறோம் கழிக்கிறோம் அப்படின்னா ஆட் நம்பர் வரணும், ஆட் நம்பரை 1 வச்சுக்கலாம், ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 தான் வரும், அது ஒரு ஆட் நம்பர். அடுத்ததாக 1 ஒரு ஆட் நம்பர், -1 இன்னொரு ஆட் நம்பர், ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜீரோ வரும். 0 × 0 = 0, 0 × 1 வச்சுக்கலாம் = 0, 1 × 1 இது ரெண்டு ஆட் நம்பர் = 1 இன்னொரு ஆட் நம்பர். ஸோ இந்த ரிலேஷனில் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அங்கே எல்லாம் ஆன்சரில் ஜீரோ வந்திருக்கும். ஸோ ஏன்னா ஜீரோ ஒரு ஈவன் நம்பர், ஆட் நம்பர் கிடையாது. ஜீரோ ஒரு ஆட் நம்பராக இருந்திருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஜீரோவும் பொருந்திருக்காது, ஈவன் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பராக வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீரோ பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக் படி ஒரு ஈவன் நம்பர் தான், ஆட் நம்பர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள். 35,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 300 வியூஸ் கூட ஒரு வீடியோவுக்கு வரமாட்டேங்குது. தயவு செஞ்சு வீடியோவெல்லாம் பாருங்கள்.
அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். புது புது ஐடியாஸ்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் வீடியோ, வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.